மக்களிடையே சமத்துவத்தை நிலைநாட்ட வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் ராமானுஜர் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் புகழாரம் சூட்டியுள்ளார். 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வைணவ துறவியான ராமானுஜரின் 1000வது பிறந்த ஆண்டு கொண்டாட்டங்கள் தெலங்கானா மாநில ஐதராபாத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு அங்கு அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட ராமானுஜர் கோயிலில் ராமானுஜரின் தங்க சிலையை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர், ராமானுஜர் போன்ற துறவிகளும் தத்துவ ஞானிகளும் கலாச்சார கொள்கையின் அடிப்படையில் நாட்டை கட்டமைத்ததாக குறிப்பிட்டார். மேற்கத்திய நாடுகளில் தத்துவம் என்பது வெறும் படிப்புக்கான தளமாக குறுகிவிட்ட சூழலில் இந்தியாவில் தத்துவம் என்பது வாழ்வுக்கான வழியாக கருதப்படுவதாக கூறினார். சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்ற அடிப்படை உரிமையை வசுதைவ குடும்பகம் நமக்கு நினைவுபடுத்துவதாக அவர் கூறினார். இதன் அடிப்படையில் அனைவருக்குமான சம வாய்ப்பு, பிரிவினையை புறம் தள்ளுதல், தீண்டாமையை அகற்றுதல் ஆகியவை பெறப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது 75வது சுதந்திர ஆண்டை குறிப்பிட்ட அவர், இளம் தலைமுறையினர் சுதந்திர போராட்டத்தின் மாண்புகளை அறிய வேண்டும் என்பதற்காகவே ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ் சுதந்திர பயணம் கொண்டாடப்படுவதையும் குடியரசுத் தலைவர் நினைவு கூர்ந்தார். ஸ்ரீ ராமானுஜாஸ் விசிஷ்ட த்வைத் இஸ் நாட் ஓன்லி எ சிங்குலர் கண்ட்ரிபியூஷன் டு ஃபிலாசபி, பட் ஹி ஆல்சோ ஷோட் த ரெலிவன்ஸ் ஆஃப் ஃபிலாசபி இன் டே டு டே லைஃப். What is called philosophy in the West has been reduced to a subject of only scholarly study. But what we call darshan is not a matter of dry analysis. It is a way of looking at the world and also a way of life. That has always remained true in India thanks to philosopher saints like Sri Ramanujacharya.